ஹே ஃபேமிலி, ஸோ இன்றைக்கி நம்ம வந்து என்ன பற்றி பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா, மென்ஸ் ஹேர் கட் எப்படி பண்ணலான்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கின்னு வந்து பார்த்திங்கன்னா 1லேருந்து எடுக்க போகிறேன். ஸோ அது எப்படி பண்ண போகிறேன்னு சொல்லி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகேங்களா? ஸோ எப்போவுமே நம்ம எடுக்கிற மாதிரி 4 செக்ஷன் எடுக்கணும். 4 செக்ஷன் எடுத்துகிட்டு, சாரி, சைட்ஸ் 2 செக்ஷன் எடுத்தணும். ஹாஃப் 2 செக்ஷன் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டவுனில் வந்து நான் 1 வச்சு எடுக்கிறேன் ஸ்லோவாக. ஓகேங்களா? ஸோ ரொம்ப ஸ்பீடாக எடுக்காமல் கொஞ்சம் பொறுமையாகவே இதை பாருங்கள். ஸோ நம்ம கிளியராக எடுத்துடணும். டேண்ட்ரஃப் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து க்ளவுஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் கொஞ்சம் சைட்ஸ் மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு அப்புறம் வந்து ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேலே இருக்கிற ஹேர்லாம் கட் பண்ணலாம். ஏன்னா டேண்ட்ரஃப் வந்து நெயில்ஸில் போயிடுச்சுன்னா உங்களுக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகும். ஸோ நீங்கள் சாப்பிடும்போது ஏதாவது பண்ணும்போது இருந்துச்சுன்னா கூட நீங்கள் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்லா கிளியராக கட் பண்ணுங்கள். அதாவது ஹேண்டை நல்லா வாஷ் பண்ணுங்கள் கட் பண்ணி முடிச்சிட்டுக்கப்புறம். சரிங்களா? டேண்ட்ரஃப் ஏதாவது இருந்துச்சுன்னா மென்ஸில் வந்து ரேர் தான், ரொம்பலாம் இருக்காது, பட் சம்டைம்ஸ் இருக்கும். ஏன்னா சம்டைம்ஸ் வந்து நிறைய பீப்புள் வந்து ட்ராவல் பண்ணுவாங்க, இங்கேருந்து அங்கே போவாங்க. ஸோ ட்ராவல் பண்ணும்போது என்ன ஆகும்னா சோப் அண்ட் ஷாம்பு வில் சேஞ்ச். அதேமாதிரி பார்த்திங்கன்னா வாட்டர் சேஞ்ச் ஆகும். ஸோ ஒரு ஒரு ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து ட்ரிங்கிங் ஆஃப் வாட்டர் ஹைட்ரேட், பாடி வந்து ஹைட்ரேட் ஆகிடுச்சின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வந்து டேண்ட்ரஃப் ட்ரை ஆக ஆரம்பிச்சிடும், ஸ்கின்னு ஸ்கேல்ப்லாம். ஸோ நம்ம தண்ணி வந்து எப்போவுமே கொஞ்சம் அதிகமாகவே குடிக்கணும், ரெகுலராகவே குடிச்சிட்டு. அதே மாதிரி மோஸ்ட்டாக சொல்லுவாங்க பார்த்துருக்கீங்களா, ஸோ 3 லிட்டர்ஸ் டே பர் டேக்கு மேக்ஸ் குடிக்கணும் அப்படின்ட்டு குடிங்க, நல்லாயிருக்கும். ஸோ குடிச்சிங்கன்னா என்னென்னா உங்களுக்கு வந்து டேண்ட்ரஃபு, ட்ரை ஹேரு அந்த மாதிரி எந்த ப்ராப்ளமே வராமல் தடுக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் மோஸ்ட்டாக வாட்டர் குடிக்கிறதுனா குடிக்கிறவங்களாக இருந்தீங்கன்னா நல்லது. இல்லை நான் எப்பயாவது தான் குடிப்பேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் ரெகுலராக குடிக்க ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா? இதை பாருங்கள். ஸோ வந்து சைட்ஸ்லாம் வந்து நான் கிளியராக ரிமூவ் பண்ணிடுறேன் 1 பை 1. ஸோ நீட்டாக கிளியர் பண்ணிகிட்டு இருப்பேன். சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவை வந்து ஃபுல்லாக பாருங்கள், ஹாஃப் வீடியோ பார்க்காதீங்க. ஃபுல் வீடியோ பார்த்தா தான் உங்களுக்கு வந்து கிளியராக கட் அண்ட் கிளியராக புரியும் நான் என்ன சொல்கிறேன், என்ன நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் ஹாஃப் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீரியஸாகவே ரொம்ப புரியாது. ஸோ ஓரளவுக்கு தான் உங்களுக்கு புரியும், ரொம்ப டீப்பாகலாம் உங்களால் புரிஞ்சிக்க முடியாது. ஓகேங்களா? ஸோ சைட்ஸ் வந்து நம்ம கிளியராக எடுத்துடணும். ஸோ அதுக்கு எடுத்துட்டுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பார்த்தீங்களா அந்த ஒரு ஷேப் தெரிந்து பாருங்கள், ஸ்கொயர் ஸ்ட்ரெயிட் ஷேப். ஸோ அந்த ஸ்ட்ரெயிட் ஷேப்புக்காக தான் நம்ம இவ்வளோவும் கட் பண்ணுறது. இதை பார்த்திங்களா? ஸோ சைட்லாம் ஃபினிஷ் பண்ணுறதுக்கப்புறம் வந்து எப்போவுமே சைடில் பார்த்தீங்கன்னா ட்ரிம்மர், நீங்கள் ட்ரிம்மர் வந்து லாஸ்ட்டில் கூட போடலாம். இல்லை வேணாம் நான் ஃப்ரெண்ட்டில் போகிறேன்னா ஜஸ்ட் ஒரு லைன் மட்டும் பார்த்தீங்களா எப்படி போச்சு பார்த்தீங்களா ட்ரிம்மர். அதுக்கப்புறம் அந்த எக்ஸஸ்லாம் இதை பாருங்கள் எப்படி ரிமூவ் பண்ணோன்னு. அப்புறம் அங்கே உங்களுக்கு வந்து ஒரு ஆர்ச் மாதிரி ஒரு லைன் தெரிஞ்சிடும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு கஸ்டமருக்கு வந்து எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கட் பண்ணி கொடுக்கலாம் பார்த்தீங்களா. ஸோ ஷேப் வந்து நம்ம அப்படி கொடுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பேக்கில் பிடிக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அப்படி பிடிச்சிட்டு இதை பாருங்கள் எப்படி கொடுக்குறான் பார்த்தீங்களா. ஸோ அந்த பாயிண்ட், அந்த ட்ரிம்மரோட பாயிண்ட் தான் அங்கே நம்மளுக்கு ஒர்க் ஆகணும். ஸோ ஃபுல் ட்ரிம்மரோட ஃபுல் பிளேடு மட்டும் பட தேவையில்ல, அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் பிளேடு மட்டும் எடுத்தாலே போதும். அதை பாருங்கள் தெரிஞ்சுங்களா? ஸோ அப்படி எடுத்தாலே நம்மளுக்கு கிளியராக, அப்படி எடுக்கும்போது நம்மளுக்கு கிளியராக தெரியும். அதை பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அதை பாருங்கள். செக்ஷனிங் வந்து எப்போ வந்து அதே மாதிரி வந்து செக்ஷனிங் கிளியராக இருக்கணும். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஷேப் கொடுக்கும்போது வந்து நீங்கள் ட்ரிம்மர் ஷேப் கொடுக்கும்போது வந்து கொஞ்சம் பார்த்து கொடுங்க நீங்கள் எப்படி கொடுக்குறீங்கன்னு சொல்லிவிட்டு. ஓகேங்களா? இந்த பாருங்கள் மேக்ஸ் லாஸ்ட்டில் வந்து நம்ம மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுறது சிசர் தான். சிசர் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும், அதாவது ரொம்ப அந்தளவுக்கு நம்மளுக்கு இது இருக்காது. ஸோ ஃபினிஷிங் ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வந்து இதை பாருங்கள் நம்ம சிசர் வச்சு வந்து கொடுத்துட்டு லாஸ்ட்டில் வந்து மேலே அப், எப்போவுமே நம்ம அப்பில் கட் பண்ணும்போது கொஞ்சம் ப்ரொஃபஷனலாக கட் பண்ணுறோன்னா பேக்லேருந்து தான் வரணும், ஃப்ரண்ட்டில் வரக்கூடாது. ஸோ பேக்லேருந்து பண்ணும்போது கொஞ்சம் எப்படி இருக்குன்னா கொஞ்சம் நீட் அண்ட் ப்ரொஃபஷனலாக இருக்கும் பார்த்திங்கன்னா. அதை பாருங்கள். ஸோ எக்ஸஸ் மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணால் போதும். ஸோ எல்லாம் ஹேர் மேற்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ எது தேவையோ அதை மட்டும் நம்ம எக்ஸஸ் பண்ணி ஃபஸ்ட்டு வந்து அவங்களுக்கு கேட்டுக்கோங்க, நீங்கள் எப்படி வைக்க போகிறீங்க இல்லை எப்படி ஸ்டைல் பண்ண போகிறீங்கன்னு சொல்லிட்டு. இல்லை சென்டர் ஸ்பைக் வைக்க போகிறாங்கன்னா நீங்கள் வந்து சைட்லேயே எடுக்க தேவையில்லை. இல்லை சென்டர் ஸ்பைக் வைக்க மாட்டேன் நான் வந்து ஃபார்மலாக வைக்க போகிறேன்னா நீங்கள் சைட்லேயும் சேர்த்து எடுத்துடலாம். இந்த பாருங்கள். ஸோ செக்ஷனாக நம்ம கட் பண்ணிட்டு தான் போகணும். எப்போவுமே வந்து பேக்லேருந்து தான் நம்ம ஃப்ரண்ட்டுக்கு வரணும், ஃப்ரண்ட்லேருந்து பேக்குக்கு வரக்கூடாது. ஓகேங்களா? இந்த பாருங்கள். ஓகேங்களா? ஸோ நீட்டாக எல்லா செக்ஷனுமே நம்ம இதான் அவ்வளோதாங்க. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி செக்ஷன் நம்ம வந்து இதே மாதிரி தான் நம்ம கட் பண்ணோம். ஸோ சேனலில் ஃபுல்லாக பார்க்க, வீடியோ ஃபுல்லாக பார்க்காதவங்க ஃபுல்லாக பாருங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் ஷேர் கமெண்ட் கண்டிப்பாக பண்ணுங்கள். நெக்ஸ்ட் எதை பற்றி வீடியோ போடணும்னு கூட சொல்லுங்கள், நான் போடுவேன். கண்டிப்பாக கொஞ்சம் டிலே ஆனாலும் பரவாயில்ல. ஓகேங்களா? ஆனால் போடுவேன் கண்டிப்பாக. இதை பாருங்கள். ஓகேங்களா? ஸோ இதுதான். ஓகேங்களா? இதே மாதிரி தான் நம்ம எல்லா செக்ஷனுமே கட் பண்ணிக்கிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணணும்னா
ஹேர் வாஷ் வேணும்னா ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம், இல்லை அவங்களுக்கு எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம செட் பண்ணி முடிச்சிடலாம். ஸோ வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள், ஹேர் கட் எப்படி பிடிச்சிருந்துன்னு சொல்லுங்கள். ஸோ லைக் ஷேர் கமெண்ட் கண்டிப்பாக பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களோட சப்போர்ட் ரொம்ப தேவை. இதை பார்த்தீங்களா, ஸோ ஃபினிஷிங் வந்து ஃபுல்லாக நம்ம முடிச்சிட்டோம். ஸோ வந்து காட்டுற உங்களுக்கு வியூ எப்படி இருக்குன்னு சொல்லி டோட்டலாகவே ஓகேங்களா, இதை பாருங்கள். ஸோ பேக்லலாம் வந்து காட்டுறேன், இதை பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ சி ஃபினிஷிங் வந்து இப்படி தான் இருக்கணும்லாம் கிடையாது, உங்களுக்கு எப்படி தோணுதோ நீங்கள் அப்படி கூட கட் பண்ணிக்கலாம், இப்படி தான் கட் பண்ணி ஆகணும் அப்படிலாம் கிடையாது. இது ஜஸ்ட் எனக்கு ஸோ பண்ண மாதிரி இருந்தது, ஸோ அதனால் அப்படி பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம், இந்த பேக்கில் இது வைக்காமல் கூட நார்மலாக கூட நீங்கள் கட் பண்ணி எடுத்துடலாம். இது பேக் வந்து நார்மலாக கட் பண்ணணும், ஜஸ்ட் நார்மலாக நம்ம எப்போவுமே கட் பண்ணுற ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிடும் எப்படி கட் பண்ணணும்னு சொல்லிட்டு.